ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னையில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் நம்ம சென்னைக்கு போக போகிறோம். சென்னையில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னையை சுற்றி பார்க்கலாம். வாங்க. என்னதான் கொரோனா லாக்டவுன் வந்தாலும் நம்மளால் வெளியில் போகாமல் இருக்கவே முடியல. சென்னையிலையும் அப்படி தான், எங்கே பார்த்தாலும் கூட்டமாகவே இருந்தது. எல்லா கடையிலுமே ஒரே ஃபுல்லாக தான் இருந்தது. அதுக்கே நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் போனோம் அன்றைக்கி. அதுக்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது அன்றைக்கி அங்கே. எனக்கும் சஞ்சுக்கும் பட்டுப்புடவை வாங்கலான்னுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பட்டுப்புடவை தான் வாங்கிறதுக்காக போனோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்எம்கேவிக்கு போனோம். அங்கே சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆர்எம்கேவிக்கு தான் போய் ஃபஸ்ட்டு பட்டுப்புடவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆர்எம்கேவியில் சாரீஸ்லாம் பார்த்தோம். ஆனால் எனக்கு அதில் ஒரு பட்டுப்புடவை தான் பிடிச்சிது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி அடுத்தது நாங்கள் வந்து குமரன் சில்க்ஸ் தான் வந்தோம். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி சில்க் சாரீஸ்லாம் குமரன் சில்க்ஸ் தான் எடுப்போம். அதனால் அங்கே வந்து பார்த்தா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் எல்லா சாரியும் நல்லா இருக்கிறதால எனக்கு எந்த சாரி எடுக்கிறதுனே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. குமரன் சில்க்ஸில் சில்க் சாரீஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு எல்லா சாரியுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு எந்த சாரி எடுக்கிறதுனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு மூணு சாரி மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மூணு சாரியை மட்டும் நான் அவளுக்கு கட்டி பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அந்த மூணு சாரியும் ஒவ்வொரு சாரியாக அவளுக்கு வச்சு பார்த்து எங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்றதை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் நாங்கள் அந்த மாதிரி அவளுக்கு ஒவ்வொரு சாரியாக வச்சு பார்த்தோம். எங்கள் சஞ்சுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாரி எடுக்கிறோம். அதனால் அவளுக்கு வந்து நல்ல சாரியாக எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து அவளுக்கு நல்லா சூட் ஆகுற மாதிரி அன்றைக்கி வந்து சாரி செலக்ட் பண்ணோம். சாரிலாம் எடுத்து முடித்தாச்சு. அடுத்தது நாங்கள் சரணா ஸ்டோர்ஸ் போனோம். எங்கே போனாலும் அந்த சரணா ஸ்டோர்ஸ் உள்ளே போயிட்டு வந்துட்டால் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரணா ஸ்டோர்ஸில் போய் வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் போய் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர்றது எனக்கு ஒரு வேலையாக தான் இருக்கும். அடுத்தது அவளுக்கு ஜுவல்ஸ் வாங்கணும்னுட்டு நாங்கள் நகை கடைக்கு தான் போயிருந்தோம். பேங்கிள் மேலே போட்டிருந்தாங்க, அதனால் அந்த வளையல் தான் வாங்கினோம் அவளுக்கு அன்றைக்கி. அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் எல்லாருக்குமே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அவளுக்கு அந்த வலையிலே வாங்கிட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தேவையான வெசல்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பாத்திர கடைக்கெலாம் போயிருந்தேன் நான். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க பாத்திரம்லாம். எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு தேவையானதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சென்னையில் எல்லாமே ஷாப்பிங்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் லஞ்சுக்கே போனோம். நம்ம எங்கே லஞ்ச் சாப்பிட்டோன்றத அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்டியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.